வெல்கம் டு எஸ் ஆய் சேனல் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எந்த கோயில் பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையில் திரு ஒற்றியூர்ல இருக்க தியாகராஜ சுவாமி திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போறோம் கோயில்ல வந்து மூலவரா ஆதிபுரீஸ்வரர் இருக்காரு தாயார் திரிபுரசுந்தரி இருக்காங்க வேற என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் வந்து எல்லா மேரன்னு ரெண்டா இருக்கு தல விருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அத்திமரம் மகிழ மரம் சிவபெருமான் வந்து ஆதிபுரீஸ்வரராகவும் இருக்காரு திரு ஒற்றீஸ்வரராகவும் இருக்காரு திரு ஒற்றீஸ்வரரா நம்மளுக்கு தனி சன்னதியில காட்சி தராரு அதே மாதிரி வட்டப்பாறை அம்மனும் இருக்காங்க வடிவுடை அம்மனும் இருக்காங்க வாங்க கோயில போய் பார்ப்போம் கோயிலுக்கு முன்னாடி இருக்க பதினாறு கால் மண்டபம் பிரம்மாண்டமான கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து படிநிலைகளை கொண்டதா இருக்கு கோயில அதோட பழமைத்தன்மை மாறாம பாதுகாத்துக்கிட்டு வராங்க நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் போதே ஒரு தெய்வீகமான அமைதியான சூழல் வந்து இருக்கிறத நம்மளால உணர முடியுது அது மட்டும் இல்லாம மணர் நடந்து போற மாதிரி கோயில் பிரகார நடைபாதை வந்து அமைஞ்சிருக்கிறது அதுவும் நம்ம சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டில இருக்கிறது வந்து ஒரு பெரிய வந்து ரேரான ஒரு வாய்ப்பாக இருக்கு அந்த மணலில் வந்து நடந்து போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறது வந்து நம்ம கால்களுக்கும் வந்து ரொம்ப இதமாக இருக்குது கோயில் வந்து நல்லாவே பெரிய கோயிலாக இருக்குது எல்லா சுவாமிகளுக்குமே வந்து தனித்தனியாக சன்னதி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் கோயில் என்ட்ரன்ஸில் ரைட் சைட் பார்த்தோம்னாலே வடி உடை அம்மனுக்கு சன்னதி கொடுத்துருக்காங்க வடி உடை அம்மன் வந்து ஞான சக்தியாக இருக்காங்க மொத்தம் வந்து இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு மூன்று சக்திகள் இருக்குது அதில் வந்து ஞான சக்தியாக வடிவுடைய அம்மன் இருக்காங்க அவங்கள வந்து தரிசனம் பண்ணலாம் அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் இருக்குது டிக்கெட் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம அம்மனை வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்து தரிசனம் பண்ணலாம் டிக்கெட் எடுக்காமல் போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் கோயிலில் வந்து உற்சவராக தியாகராஜர் இருக்கார் இந்த தலத்தில் வந்து தியாகராஜர் அப்படிங்கிற பேரில் நடராஜர் வந்து அமர்ந்த நிலையில நடனம் ஆடுவது வந்து ஒரு சிறப்பம்சமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பட்டினத்தார் அவரும் வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அதுவும் கோயிலோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து தியாகராஜ சுவாமி சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஆதிபுரீஸ்வரர் மூலவராக இருக்காரு மூலவரை வந்து ஆதிபுரீஸ்வரர் ஒற்றீஸ்வரர் புற்றிடங் கொண்டார் படம்பக்க எழுத்தறியும் பெருமாள் அப்படின்னும் நிறைய பேர்ல வந்து கூப்பிடுறாங்க கோயிலோட விமானம் வந்து கஜபுரிஷ்ட விமானம் யானையோட பின்புறம் மாதிரி இருக்கிறது தான் கஜபுரிஷ்ட விமானம் இந்த ஜன்னல் வழியா பார்த்தோம் இதான் இந்த வெளியே இந்த ஜன்னல் இருக்கு இல்லையே இது வழியா பார்த்தோம்னாலும் நம்ம மூலவரை பார்த்து தரிசனம் பண்ண முடியும் ஆதி ஆதிபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பிரகாரத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா சைடில் வந்து வட்டப்பாறை அம்மன் இருக்காங்க வட்டப்பாறை அம்மன் வந்து நம்மளுக்கு காளி வடிவில் தரிசனம் தராங்க கம்பர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வால்மீகி எழுதின ராமாயணத்தை தமிழில் எழுதினவர் தான் கம்பர் அவர் வந்து இந்த கோயிலில் தான் வந்து ராமாயணத்தை டிரான்ஸ்லேட் பண்ணாராம் அப்போ நைட்டு தான் உட்காந்து எழுதுவாரான் அப்போ இந்த வட்டப்பாறை அம்மனை பார்த்து ஒற்றையூர் காக்க உரைகின்ற காளியே நந்தாது எழுதுதற்கு நள்ளிரவில் பிந்தாமல் பந்தம் பிழி அப்படின்னு இந்த காளியை பார்த்து பாடுவாராம் உடனே அம்மனும் வந்து கம்பருக்காக ஒரு தீப்பந்தம் எடுத்துட்டு வந்து அவர் நைட்டு ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னு அவர் பக்கத்தில் நின்று அவருக்கு வெளிச்சம் கொடுத்து எழுத வச்சாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு தியாகராஜர் ஆதிபுரீஸ்வரர் வட்டப்பாறை அம்மன் அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு தெற்கு வழி பிரகாரத்தில் வந்தோம் அப்படின்னா அங்கே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக லிங்கங்கள் அமைச்சு சன்னதி கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் இங்கே வந்து நட்சத்திரங்களோட நாயகனான சிவபெருமான வழிபடுவாங்களாம் அப்படி வழிபட்டு இங்கேயே சிவலிங்கமாக மாறி முக்தி பெற்றுட்டாங்களாம் அந்தந்த ராசிக்காரங்க அவங்களோட பிறந்த நாளில் அந்த ராசி லிங்கத்தை வழிபடுவது இந்த தளத்தோட விசேஷமாக கருதுறாங்க பிரகாரத்தில் வந்து வளர்காலி திறந்தவெளி ஆகாசலிங்கம் அண்ணாமலையார் நாகலிங்கம் பாலசிவன் பைரவர் ஜம்புகேஸ்வரர் காலஹசீஸ்வரர் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தனித்தனியா சன்னதி கொடுத்திருக்காங்க கோயிலோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா முன்னொரு காலத்துல வந்து பூமியில பிரளயம் வந்துருச்சான் பிரளயத்துக்கு அப்புறம் புதிய உலகம் படைக்கணும் அப்படின்னு பிரம்மா வந்து சிவனை வழிபடுறாராம் சிவன் வந்து அவரோட சக்தியால வெப்பம் உண்டாக்கி அந்த வெப்பத்தால பிரளய நீரை வந்து ஒற்றி எடுக்கிறாராம் பிரளயம்னா வேற ஒன்றும் இல்லைங்க வெல்லம் தாங்க அந்த வெப்ப சக்தி வந்து ஒரு மகிழ மரத்தடியில வந்து சுயம்புலிங்கமாக தோன்றுருச்சான் வெள்ளத்துக்கு அப்புறம் தோன்றின முதல் சுயம்புலிங்கம் இங்க இருக்க லிங்கம்னு சொல்றாங்க அதனால இங்க இருக்க இறைவனை ஆதிபுரீஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரளய தண்ணீரை தன்னோட சக்தியால் ஒற்றி எடுத்ததால் இவரை திரு ஒற்றீஸ்வரர் அப்படின்னும் கூப்பிடுறாங்க இந்த திரு ஒற்றீஸ்வரருக்கு தனியாக சன்னதியும் கொடுத்துருக்காங்க கோயிலில் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி புரீஸ்வரர் வந்து எப்போவுமே ஒரு கவசத்தால் மூடப்பட்ட மாதிரி தாங்க இருப்பார் இங்கே இருக்க ஆதி புரீஸ்வரர் வந்து ஃபுல்லாகவே புத்து மண்ணால் தான் ஆயிருப்பாராம் அதனால் அவரை சுற்றி ஒரு கவசம் மாதிரி பண்ணி ஒரு பெட்டி மாதிரி போட்டு மூடி வச்சுருப்பாங்க இந்த பெட்டியை எப்போ எடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகையில் வர பௌர்ணமி நாளில் அதுவும் சாயந்தரம் எடுத்து மூன்று நாள் வந்து இறைவனுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் செய்வாங்களாம் மூன்றாம் நாள் இரவுல வந்து திருப்பி சுவாமிக்கு வந்து அந்த கவசத்தை சாத்திடுவாங்களாம் அந்த மூன்று நாளுமே புற்று வடிவமாக வந்து நம்ம சுவாமியை வந்து கண்டு தரிசனம் பண்ணலாம் இறைவன் வந்து இங்க தீண்டா திருமேனியா காட்சி தருகிறார் இவருக்கு வந்து அபிஷேகம் செய்யறதில்ல ஆவுடையாருக்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்யறாங்க வடக்கு வெளி பிரகாரத்துல வந்து பைரவர் சன்னதியும் கல்யாண சுந்தரர் சன்னதியும் இருக்கு இங்க இருக்க சொர்ண பைரவர் வந்து வடக்கு நோக்கி அவரோட வாகனமான நாய் இல்லாம நம்மளுக்கு வந்து காட்சி தராரு கஜ விமானம் ஆதிபுரீஸ்வரரோட கஜ விமானம் நம்மளுக்கு தெரியுது பாருங்க இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமான மகிழம்பூ மரத்துக்கு அடியில தான் நால்வரில் ஒருவரான சுந்தரருக்கும் அவரது மனைவி சங்கிலியாருக்கும் சிவபெருமானால திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானே சுந்தரருக்காக காதல் தூது போய் நாச்சியாருக்கு திருமணம் செய்து முடித்ததாகவும் அதை இன்றளவும் மாசி பெருவிழாவின் போது மகிழடி சேவை அப்படிங்கிற பேரில் விழாவாக இந்த கோயிலில் கொண்டாடுறாங்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் இந்த மூணு பேருமே வந்து இந்த ஸ்தலத்தை வந்து பாடியிருக்காங்க வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோயில்ல இருக்க வடிவுடை அம்மன் தான் ராமலிங்க வளலாருக்கு பசியை போக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ராமலிங்கம் அப்படிங்கிற சிறுவன் வந்து பசியை போக்க கிட்ட வந்து வேண்டுறாங்களாம் அன்னையும் வந்து அவங்களுக்கு முன்னாடி தோன்றி சிறுவனுக்கு உணவு கொடுக்கிறாராம் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அவருக்கு வந்து ஞானமும் தமிழ் புலமையும் ரொம்ப அதிகமாகி ராமலிங்க வளலார் அப்படிங்கிற புகழை வந்து பெற்று தந்ததாக சொல்கிறாங்க இங்கே இருக்க வடிவுடை அம்மனை வந்து வேண்டுன்னா நம்மளுக்கு ஞான சக்தியும் கல்வியில் வந்து புகழ் அடைவும் அப்படின்னு சொல்கிறாங்க நவ வந்து தனியா வந்து சன்னதி கொடுத்துருக்காங்க கிழக்கு வெளி பிரகாரத்தில் கிழக்கு நோக்கி குழந்தை ஈஸ்வரர் சன்னதி இருக்கு அவரையும் வழிபட மறந்துடாதீங்க சென்னையை வந்து காக்கக்கூடிய வடிவுடை அம்மனும் ஒருத்தவங்க இந்த வடிவுடை அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நெய் தீபம் ஏற்றியும் குங்கும அர்ச்சனை செய்தும் இவங்களை வழிபடுறது வந்து ரொம்பவே சிறப்பு இங்க இருக்க அம்மனையும் மேலூரில் இருக்க திருவுடை அம்மனையும் திருமுலை இருக்க கொடியடை அம்மனையும் ஒரே நாளில் பௌர்ணமியில் வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு தேரடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அங்கேருந்து நீங்கள் ஒரு டூ மினிட்ஸில் நடந்தே வந்து கோயிலை ரீச் பண்ணிடலாம் கோயிலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில ஆறு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் சாயந்தரம் வந்து நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும் அவ்வளோதாங்க ஆதிபுரீஸ்வரர் வடிவுடை அம்மன் வட்டப்பாறை அம்மன் தியாகராஜ சுவாமின்னு இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம் கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ டைம் கிடச்சா நீங்களும் கண்டிப்பாக திருவொற்றியூரில் இருக்க இந்த கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனத்தை பெறுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்